நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 10/8/2024 ஆடி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை ஷஷ்டி திதி பின்னிரவு 5:45 வரை பின்பு வளர்பிறை சப்தமி சித்திரை நட்சத்திரம் பின்னிரவு 5:49 வரை பின்பு சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம். இன்று ஷஷ்டி முருக வழிபாடு மிக மிக நல்லது. ராகுகாலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைய சுப உரையல் காலை 7:00 முதல் 8:00 வரை, பகல் 10:30 முதல் 12:00 வரை, மாலை 5:00 முதல் 7:00 வரை, இரவு 9:00 முதல் 10:00 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், 6ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருந்து தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான சூழ்நிலை இன்றைய நாளில் உண்டு. கடந்த கால பிரச்சனையெல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூகமான நிலை ஏற்படும். பயணங்கள் மூலமாக கூட ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பிரித்திங்கா தேவி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கரன் புதன் சேர்க்கப்பெற்று 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் 3ல் சூரியன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சந்திரனவர் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு வளமான பலனை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சூரியன் 12ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் சந்திரனவர் 4, 5 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருப்பது, நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சக ஊழியர்களால் தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படும். முடிந்தவரை மற்றவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பதும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துவதும் மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பதும் 2ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும்.
நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் விலகி ஒரு சுமூகமான நிலை இன்றைய நாளில் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் ராசியாதிபதி சூரியன் சஞ்சரிப்பதாலும் 10ல் குரு சஞ்சரிப்பதாலும் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். குறிப்பாக சந்திரனானவர் இன்றைய நாளில் 2-3 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் கூட உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் ஒரு வளமான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் சந்திரனானவர் 1-2 ஆகிய ஸ்தானங்களை சஞ்சரிப்பதாலும் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். தொழில் ரீதியாக இருந்த சட்ட சிக்கல் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும். குறிப்பாக அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராசிக்கதிபதி சுக்கரன் புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதாலும் 10ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் இன்று மாலை 4:18 பின்பு ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் ஒரு முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபார ரீதியாக ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் கூட உங்களுக்கு உண்டு. சக ஊழியர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதும் 10ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இன்று மாலை வரை சந்திரனானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் முன்னேற்றத்திற்காக
புதிய கருவிகளை வாங்கக்கூடிய யோகங்கள் கூட உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் விலகி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் வலுவாக சஞ்சரிப்பதும் பாக்யஸ்தானத்தில் சுக்கரன் புதன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குரு பகவான் உங்களுக்கு 6 சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான சூழ்நிலை இருக்கும் என்றாலும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5 குரு சஞ்சரிப்பதும் 9, 10 சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனையெல்லாம் தற்போது குறைந்து நல்ல ஒரு வளர்ச்சியினை அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான சூழ்நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பெண்கள் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4 வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் அஷ்டமஸ்தானமான 8 வீட்டில் சந்திரனானவர் இன்று மாலை 4:18 வரை இருப்பதாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் பகல் வேளையில் தேவையற்ற நிம்மதி குறைவு ஏற்படும். சூரியன் 6 இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன்கள் உங்களுக்கு இருக்கும் என்றாலும் மாலை 4 பிறகுதான் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்தினால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனத்தை செலுத்துவது, புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று தைரியத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் என்றாலும் இன்றைய நாளில் சந்திரனானவர் இன்று மாலை 4:18 பிறகு உங்கள் ராசிக்கு 8 வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் மாலை வேளையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையை கூட உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகப்படியாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் உங்களை தேடி வரும். உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது, தவிர்ப்பது,
பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.